நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலூர் மாவட்டம் பாகையத்தை அடுத்துள்ள துத்திப்பட்டு கிராமத்தை சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவர் நடப்பு கல்வியாண்டில் +1 செல்லவிருந்தார். அந்த மாணவி தன் வீட்டின் பின்புறம் உள்ள திறந்தவெளி குளியலறையில் குளித்து கொண்டிருந்த போது அதே பகுதியை சேர்ந்த 3 இளைஞர்கள் மறைந்திருந்து செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். பின்னர் அந்த வீடியோவை மாணவியிடமே காண்பித்து ஆசைக்கு இணங்குமாறும் மிரட்டியுள்ளனர். அதிர்ச்சியடைந்த அந்த மாணவியோ தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து வெளியே கூற முடியாமல் கடந்த 13 தேதியன்று மண்ணெண்ணெயை தன் உடலில் ஊற்றி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றார். உறவினர்கள் மாணவியை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்தனர். 90% தீக்காயம் ஏற்பட்டிருப்பதால் மாணவி உயிர் பிழைப்பது சந்தேகம் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். சம்பவத்தின் வீரியத்தை உணர்ந்த பாகையம் போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று மாணவியிடம் வாக்குமூலம் பெற்று வீடியோவாக பதிவும் செய்தனர். வாக்குமூல வீடியோவில் மாணவி, "நான் குளிக்கிறதை வீடியோ எடுத்துவங்க, 5000 ரூபாய் கேட்டு மிரட்டினாங்க. என் சித்தி கிட்ட நடந்ததை சொல்லி பணமும் கேட்டேன். அவங்களுக்கு பணம் தர வேண்டாம், நாம போலீஸ்கிட்ட போவோம்னு சித்தியும் சொன்னாங்க. அதுக்குள்ளே அவனுங்க திரும்பவும் ஃபோன் பண்ணி வேலூர் கோட்டைக்கு வான்னு கூப்பிட்டாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கரை மலைக்காவது வாடின்னு சொன்னாங்க. நான் அங்கே போனேன். 3 பேரில் ஒருத்தனை பிடித்து வச்சுக்கிட்டு சத்தம் போட்டேன். அப்போ 2 பேருமே ஓடி போயிட்டாங்க. பிடிப்பட்டவங்கிட்ட இருந்த செல்ஃபோனை பிடுங்கி அதிலிருந்து நான் குளிக்கிற வீடியோவை டெலீட் பண்ணேன். அதில் என்னுடைய வீடியோ மட்டுமல்ல, நிறைய பொண்ணுங்க குளிக்கிற வீடியோவும் இருந்துச்சு. எல்லா வீடியோவையும் நான் டெலீட் பண்ணிட்டு இருந்தபோதான் என் தலையில் பின்னால் கல்லை வச்சு அடிச்சுட்டு அவனும் ஓடி போயிட்டான். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து கொளுத்திக்கிட்டேன் என்று அந்த மாணவி கூறியிருந்தார். மாணவியின் வாக்குமூலத்தை வைத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆபாச வீடியோ எடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த பூனைக்கண் என்கிற ஆகாஷ், பாலாஜி, கணபதி என்கிற தாமஸ் ஆகிய 3 பேரையுமே கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். இந்நிலையில்தான் 2 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அந்த மாணவியோ கடந்த நேற்று 16 அன்று இரவு மரணமடைந்தார். உடற்கூறுவுக்கு பின்னர் மாணவியின் சடலம் இறுதி அஞ்சலிக்காக பெற்றோரிடம் இன்று ஒப்படைக்கப்படுகிறது. மாணவிக்கு ஏற்பட்ட இந்த துயர சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் கண்டனங்களும் எழுந்துள்ளன.